ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு ஒரு விருப்பம் இருக்கும். ஃபேஷன் என்று சொல்றது வந்து அது எங்கட மனதுக்கே இருக்கிறது. அதை தாண்டி மியூசிக்கும் ஒன்று ஒன்று இருக்குதான். ஆனால் அது வந்து இப்போதைக்கு இல்லை, எல்லாம் அதெல்லாம் கைவிட்டாச்சு. ஆனால் சமைக்கிறன்ற வந்து எப்பயுமே எனக்கு விருப்பமான உண்டு. இன்றைக்கு என்னன்னு சொன்னால், இன்றைக்கு கனபேருடைய நோக்கம்ன்ற தாண்டி ஒரு விருப்பம் வந்து ஒரு காலாச்சும் நாங்கள் ட்ரெண்டிங் ஆகணும் யூடியூப்ல, என்ன யூடியூப்ல இல்லை டிக்டாக்ல இல்லை இன்ஸ்டாகிராமில், நாங்கள் சாகிறதுக்குள்ள ஒரு காலாச்சும் ட்ரெண்டிங் ஆகணும் என்றதவே கனபேர் ஏமா வச்சு இருக்கிறாங்க. அதில் பிழை இல்லை, எங்களுக்கும் அந்த ஆசை இருக்குது இல்லையோ. அது எல்லாருக்குமே பொதுவான ஒரு ஆசை. அதாவது இப்போதைய ஜெனரேஷனில் வந்து டிக்டாக்லேயோ இல்லை இதுலேயோ ட்ரெண்டிங் ஆகணும், கொஞ்சம் செலிப்ரிட்டி ஆகணும்ன்றது வந்து அதில் ஒரு பிழையும் இல்லை. ஆனால் தனிப்பட்ட விருப்பம் ஒன்று இருக்குது, அதையுமே எல்லாரையுமே கருத்தில் கொள்ளணும், அதுக்கு மதிப்பளிக்கணும். காரணம் என்ன சொன்னால், இப்போ நான் வந்து போய் டீச்சர் கேட்டேன், அப்போ நான் போய் எப்படி எனக்கு சரியான பதட்டமாக இருந்தது. நான் போய் என்ன இவ்வளோ காலம் படித்தது வேஸ்ட் தானே அது. அப்போ நான் போய் டீச்சர்கிட்ட கேட்டேன், டீச்சர் என்ன டீச்சர் செய்கிறது இப்படி சொல்கிறேன்னு, நீ இந்த பாடமாக எடுத்தேன் என்ன அவங்களே அப்போ தான் கேட்டாங்க. அப்போ எனக்கு அதே ஷோக்காக பார்த்துச்சுன்னா, அப்போ நான் அதுக்கு தெரியுந்தானேன்னு தான் என்ற நினைவு. ஆனால் அவை அதை கவனிக்கல போல இருக்கு. அப்போ பிறகுதான் நீ எடுத்த பாடம் பிள்ளைன்னு சொல்லி சொல்லிட்டு இவ்வளோ நாள் நீ இதோ எடுத்த நீ என்னவே ஷோக்காகி மாறு, ஒரு பாடத்தை மாறு, பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்சம் காலத்துக்குள்ளே படிச்சிருவே தானே. நீ ஜெமிக்கு இந்த கிஃப்டை கொடுப்போம். இது வந்து ஜெமிக்கு தான் வந்துருக்கு இந்த பேக். இந்த பேக்கை பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, போடுங்க அப்போ இந்த பேக் உங்களுக்கு படிவாக இருக்கும்னு சொல்லி பார்ப்போம். இந்த பேக் உங்களுக்கு ஏழு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்த முடியாது, உங்களுக்கு கிஃப்டாக வந்துருக்கு. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சாம். நான் ஜெமீமா. ஓகே, இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், குறிப்பிட்ட நாட்களாக வந்து நான் வீடியோ எதுவுமே போடலை. அதால் வந்து ஒரு சில உறவுகள் வந்து என்னோடய கோல் பண்ணியே கேட்குறவ இருந்துட்டு, தம்பி என்ன தம்பி வீடியோஸை போடுங்க, நாங்கள் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லி ஒரு சில உறவுகள் வந்து கேட்குறவ. என்னென்று சொன்னால், நான் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால், நான் சின்னல இருந்தே வந்து எனக்கு சமைக்கிற சம்மந்தமான வேலைகள்லாம் சரியான விருப்பம். உண்மையாக சொல்கிறேன், நான் சின்னல ஒரு முட்டை பொறிக்கிறேன்டா கூட அந்த முட்டைக்கு என்ன நான் போடணுமென்றதில் குறித்து நான் வீடியோஸ் டிக்டாகில் இதில் வீடியோஸ் கூட பார்ப்பேன். இருந்துட்டு பார்த்து இப்படி இப்படி செய்வோம்னு சொல்லி எனக்கு சமைக்கிறதுன்றது சரியான ஆசை. அது எல்லாருமே எப்படி எடுத்துக்கொள்கிறீங்களோ தெரியல. ஏன்னா ஒரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஒரு விருப்பம் இருக்கும். ஃபேஷன் என்று சொல்கிறது வந்து அது எங்கட மனதுக்கே இருக்கிறது. அதை தாண்டி மியூசிக்கும் ஒன்று ஒன்று இருக்குதான். ஆனால் அது வந்து இப்போதைக்கு இல்லை, எல்லாம் அதெல்லாம் கைவிட்டாச்சு. ஆனால் சமைக்கிறன்ற வந்து எப்பயுமே எனக்கு விருப்பமான உண்டு. நான் என் ஃப்யூச்சர் பிளானை வந்து ஒரு சின்ன சின்னனாக ஒரு ரெஸ்டாரண்ட் உண்டு. சின்னனாக ஒரு கொஃபி ஷோ பண்ணாலும் சின்னனாக திறந்தால் அது வடிவாக இருக்கணும், நான் வடிவாக செய்யணும் என்ற ஒரு ஆசை தான் என்ற முதலாக ஆசை. ஆனால் இன்றைக்கு என்னென்னு சொன்னால், இன்றைக்கு கனபேருடைய நோக்கம்ன்றதை தாண்டி ஒரு விருப்பம் வந்து ஒரு காலாச்சும் நாங்கள் ட்ரெண்டிங் ஆகணும் யூடியூப்ல, என்ன யூடியூப்ல இல்லை டிக்டாக்ல இல்லை இன்ஸ்டாகிராமில், நாங்கள் சாகிறதுக்குள்ளே ஒரு காலாச்சும் ட்ரெண்டிங் ஆகணும் என்றதவே கனபேர் ஏமா வச்சு இருக்கிறாங்க. அதில் பிழை இல்லை, எங்களுக்கும் அந்த ஆசை இருக்குது இல்லையோ. அது எல்லாருக்குமே பொதுவான ஒரு ஆசை. அதாவது இப்போதைய ஜெனரேஷனில் வந்து டிக்டாக்லேயோ இல்லை இதுலேயோ ட்ரெண்டிங் ஆகணும், கொஞ்சம் செலிப்ரிட்டி ஆகணும்ன்றது வந்து அதில் ஒரு பிழையும் இல்லை. ஆனால் தனிப்பட்ட விருப்பம் ஒன்று இருக்குது, அதையுமே எல்லாரையுமே கருத்தில் கொள்ளணும், அதுக்கு மதிப்பளிக்கணும். காரணம் என்ன சொன்னால், இப்போ நான் வந்து எனக்கு உண்மையாக சொல்கிறேன், எனக்கு இந்த யூடியூப்போ டிக்டாக்கோ இது எல்லாத்தையும் தாண்டி என்ன ஃபேஷன் நான் ஒரு வடிவாக சமைக்கணும். இது எத்தனை பேர் சிரிக்கிறீங்களோ தெரியும் அந்த காணொலி. என்னடா மொக்கன் மாதிரி கைஜென்று காணு சொன்னால், எனக்கு பிடிச்ச வந்து சமைக்கிறது. ரெஸ்டாரண்ட் ஒன்றில் சமைக்கணும், நல்ல கணக்கை கற்றுக்கொள்ளணும், சமையல கணக்கை கற்றுக்கொள்ளணும்ன்றெல்லாம் சரியான ஆசை. இப்போ என்னென்னு சொன்னால், ஏன் இது நான் உங்களை சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு 1 இயருக்கு முன்னால் நான் வேலை செய்ய சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் வந்து நான் அங்கே ஒரு செக்யூரிட்டியாக தான் சேர்ந்தேன். நான் ஆனால் அங்கேருந்து எங்களோட பஸ் அந்த சூப்பர் மார்க்கெட் பஸ் வந்து என்ன உள்ளுக்கு எடுத்துட்டார். கொஞ்ச நாள் ஏன்டா என்ன, அவர் அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு விருப்பம் ஒரு அன்பு என்ன இல்லை. ஏன்னா நான் அவரோட அப்படி தான், நான் ஒன்றுமே ஒளிவு முறையில்லை, எல்லாமே நான் அவரோட ஹைப்பன், அவர் என்னோட ஹைப்பன். ஏன்னா நாங்கள் வந்து 24 hours எங்களோட சூப்பர் மார்க்கெட். அப்போ அவர் தான் பஸ் தான் இரவு என்னோட நிற்பார். அப்போ ரெண்டு பேருமே எல்லா லைஃப்பில் எல்லாத்தையுமே பகிர்ந்து கொள்ளும் அவரோட. அப்போ இனிமேல் என்ன ஃபிட்டாகி அவர் வந்து என்ன சூப்பர் மார்க்கெட்டுகளும் எடுத்துட்டார். எடுத்து கொஞ்ச காலத்திலேயே வந்து இப்போ நான் Night 24 hours அன்றைக்கு வந்து இரவு 6 மணிலேருந்து இப்படி 6 மணி மட்டும் நான் தான் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு என்ன நம்பி ஒரு நாள் சொல்லிட்டு போனேன், டே நீ நிற்கிறேன்றபடியாக தான் நான் நிம்மதியாக போய் வீட்டை நித்திர கொள்கிறேன் என்ற ஒரு கதை சொல்லிட்டு போனேன். எனக்கு அது மைண்டில் எப்பயும் இருக்குது. என்ன அவ்வளோத்துக்கு என்ன நம்புறார். அப்போ அப்படி நம்பி இருக்க வந்து அவர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டோ ஓப்பன் பண்ணினவர். எங்கேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், பண்ணையில் ஃபுட் கார்னர் ஒன்றுன்றது தானே, அது வந்து எங்களோட பஸ்ஸுண்ட ஒரு ரெஸ்டாரண்ட் தான். இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண முதல் பஸ் எனக்கு சொன்ன விஷயம், உன்னை வச்சு தான் இந்த ரெஸ்டாரண்ட் செய்ய போகிறேன்,
உனக்கு நல்ல சம்பளம் தருறேன், ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு செஃப் ஒரு ஆளை பிடிப்போம், பிடிச்சி அவரை வச்சு நீ வந்து பல ஒரு விஷயங்களையும் கற்றுக்கொள் வடிவா. அதுக்கு பிறகு நாங்கள் அவரை நிப்பாட்டிட்டு நீ ஏன் வடிவா செய்த தொடர்ந்து என்று சொல்லி அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டாக நானும் இருந்தான் பஸ் இருந்தான். ஆனால் அந்த டைமில் தான் எங்களோட அண்ணா இறந்தவர், உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருந்தேன் நான் என்ன, எங்களோட அண்ணா வந்து 23 வயதில் இறந்தவர், என்ன 23 வயதில் போன வருஷத்துக்கு முதல் வருஷம் என்ன இறந்தவர். அப்போ அதோட வந்து நான் வேலைக்கும் போகிறல ஒன்றுக்கும் போகிறல வீட்டுக்குள்ளே இருந்துட்டேன். அதுக்கு பிறகு நான் அண்ணா இருக்கே குறைய ஒரு வீடியோ யூடியூப்பில் போட்டேன் நாங்கள், அதுக்கு கோல் வரவழிக்கிட்ட அந்த முதலாவது வீடியோக்கே வெளிநாட்டிலேருந்து கோல் வரவழிக்கிட்ட, தம்பி இப்படி ஒரு வீடியோ பார்த்துறான் உதவி செய்கிறதுக்கு தான் எடுத்து நாங்கள். அதுக்கு பிறகு நான் அதையே கொஞ்ச நாள் செஞ்சோன்றிருந்தேன், சந்தோஷமாக இருந்துச்சு. கஷ்டப்படுற ஆக்கள் வந்து எங்களை வந்து தம்பி எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு நாங்கள் வீடியோ எடுத்து போட்டு உதவி செய்கிறன்ற வந்து 100க்கு 100% பெரிய சந்தோஷம்தான். இருந்தாலும் நான் அதை ஒழுங்காக செய்யலை, உங்களுக்கே தெரியும் வீடியோ வந்து யூடியூப்பை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு நாளுமே வீடியோஸ் போட்டால் தான் ஏதோ ஒன்று முன்னறி கொள்ளலாம். ஆனால் வந்து நான் அப்படி போடுறே இல்லை. ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமாக நான் வேலைக்கு போய் கொண்டிருக்கேன், நான் உங்களுக்கு சொல்லுவோமோ வேண்டாமோன்னெலாம் யோசிச்சு, ஏன் நான் மறைக்க வேண்டும்னு அவசியம் இல்லை தானே. இப்போ நான் வேலைக்கு போகிறது வந்து என் சுய விருப்பம் என்ன, என்னத்துக்காக நான் சொல்கிறேன்னு சொன்னேன், என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க உறவுகளும் புரிஞ்சு கொள்ளணும். எனக்கு பிடிச்ச முதலாக வந்து குக் பண்ணுறதான், அதுக்கு அடுத்தது தான் என்னவாக இருந்தாலும் இப்போ யூடியூப் வந்து அதுக்காக நான் யூடியூப் வந்து என்ன லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருக்கும். என்னால் எப்போ ஏழுமோ அப்பப்போ வீடியோஸ் போடணும் இல்லையே, மற்றும்படி என்னால் ரெகுலராக வீடியோ போட இல்லாது. நான் நேற்று தொடர்ந்து இப்போ எனக்கு என்ன சொன்னால் எனக்கு எப்போ வேலைக்கு போகணும், இப்போ ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக நீ வந்தே ஆகணும்ட்டும் இல்லை, எனக்கு பிடிச்ச டைம் நான் அங்கே போகலாம், எனக்கு அந்த ஃபுல் ஃப்ரீடம் அங்கே பஸ் தந்துருக்கேன், எப்போ வேணும்னாலும் வரலாம் போகலாம். அந்த சொல்கிற டைம் சில நேரம் வந்து பிஸியான டைம்னு சொன்னால் மட்டும் கோல் அடிப்படி தம்பி இன்றைக்கு நீ கண்டிப்பாக நின்றே ஆகணும், மற்றும்படி அதை இப்போ கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்ன விஷயங்களை கற்றுக்கணும். கொஞ்ச காலத்தில் அதை வடிவம் செஞ்சேன்டா பஸ் எந்த பொறுப்புலேயே அந்த ரெஸ்டாரண்ட்டை தருவார். அப்படி உங்களுக்கு தெரியும் ஃபுட் கோனர் ரெண்டு பண்ணையில் சர்ச் பண்ணாலே வரும், கூகுளில் சர்ச் பண்ணால் வரும் நினைக்கிறேன். ஸோ அதில் இருந்த ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நல்ல வடிவம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் திறக்கலாம். எங்கள் ஆசைக்கு எந்த முதலாவது ஆசை அதுதான். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ நான் வேலைக்கு போகிறேன், வீடியோஸ் எப்பப்போ போடணும் தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்கும் உதவிகளும் கிடைக்குது, என்னை நம்புறபடியாக தானே நீங்கள் அந்த உதவியெல்லாம் செய்கிறீங்க, அந்த நம்பிக்கை நான் எப்பயுமே உடைக்க மாட்டேன். எனக்கு நான் எப்பப்போ வீடியோஸ் போடணும் அப்போ உதவி கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஓகே, இப்போ இவா என்னதுக்கு இந்த வீடியோக்குள்ளே வந்திருக்கான்னு சொன்னால், இப்போ கிட்டலில் வந்து எக்ஸாம் எடுத்திருந்தவா ஏஎல் எக்ஸாம், அப்போ அது சம்மந்தமாக இவாவோட கேட்டு நாங்கள் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள போகிறோம். ஓகே சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம். ஓகே சொல்லுங்கள். இப்போ என்னென்னு சொன்னால் எக்ஸாம் எடுத்திருந்தீங்களா ஏஎல் எக்ஸாம், அதை வந்து நான் டிக்டாக்ல போட்டிருந்தேன் தானே, அது 49,000 பேர் பார்த்துருந்தது. நீங்கள் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று தந்திருந்தேன் எனக்கு, 15,000 காசு தந்தேன். அது யார் தந்தது? அயர்லாந்துலேருந்து அம்மா தந்திருந்தவா 15,000 காசு. என்னென்னா அவையெல்லாம் கால் பண்ணி கேட்டவை, தம்பி என்ன மாதிரி எக்ஸாம்கள் தங்கச்சி எக்ஸாம் எடுத்தவாண்டு எனக்கு ஒரு 4-5 பேர்கிட்ட கால் பண்ணி கேட்டிருந்தவன், அப்படி அதில் ஒரு உறவு தான் அவங்க 15,000 தந்திருந்தவங்க. ஓகே இப்போ சொல்லுங்க, உங்களோட எக்ஸாம் உங்களோட ஏஎல் அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து ஏஎல் எக்ஸாம் எடுக்கல, புபாட்டை கேட்டு நான் தெரிஞ்சு கொள்ள. சரி சொல்லுங்க பாப்போம். ஏலெவல் எக்ஸாம் பற்றி சொல்லணுமெண்டா, உங்களுக்கு எல்லாருக்குமே முதலே தெரிஞ்சிருக்கும், நான் இதுக்கு முதல் ஒரு வீடியோவில் நான் வந்திருந்தேன். நான் அதில் வந்து அண்ணா ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது என்னென்னு சொன்னால், நான் பாடம் மாற வேண்டிய பிரச்சனை ஒன்று வந்தது, அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன், இருந்தாலும் நான் திருப்ப சொல்கிறேன். முதல்ல வந்து நான் ஸ்டார்டிங்கில் ஏலெவல் கிளாஸஸ்க்கு போயக்குள்ளே எங்கள் அண்ணா தான் என்னை ஏற்றி இறக்கியிருந்தவர். அப்போ அவர் வந்து திடீரெண்டு கொஞ்சம் நான் ஏலெவல் எக்ஸாம் படித்த கிளாஸஸ் போய்கொண்டிருக்கேக்குள்ளேயே அண்ணா வந்து இறந்துட்டார். அதுக்கு பிறகு எப்படி நான் கிளாஸ் போகிறேன்டே எனக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. இவங்க எல்லாம் என்னை ஏற்றி இறக்குறதில்லை, அவர் மட்டும் தான். அப்போ அதுக்கப்புறம் எனக்கு சித்தப்பா வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவர். அவர் தான் என்னை கிளாஸஸ் கொண்டே விடுறதா இருந்தாலும் சரி, இந்த படிப்பு விஷயமான எல்லா இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமுமே செய்தது எங்களோட சித்தப்பா, மற்ற அப்பாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தவர். அதுக்கு முதலாவது தேங்க் பண்ணுறேன். அப்படியே கொஞ்ச காலம் படித்தோன்னு வரைக்குள்ளே பாடம் பிள்ளைன்னு சொல்லி ஒரு நான் எடுத்த பாடங்கள் பிள்ளை செட்ஸ் வந்து வராது, இதுக்கு நீங்கள் ட்ராயிங் வராது, முன்னுக்கு யூனி கிடைக்காது, எடுக்கலாம் ஆனால் ரேங்க் உங்களுக்கு வராது, அதான் பிரச்சனை. அதுக்கு பார்க்க தெரியாது, ஆனால் இவ்வளவு காலமாக படிச்சுட்டேன், இவ்வளவு காலமாக படிச்சா பிறகுதான் நோக்கே தெரியும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. சொல்லி அந்த கிளாஸ் பிள்ளைன்னு வாக்கு சொல்லித்தான் வாக்கே தெரியும். அப்ப போய் டீச்சர்ட்ட கேட்டேன், நான் போய் எப்படி எனக்கு சரியான பதட்டமா இருந்தது, நான் போய் என்னடா இவ்வளவு காலம் படிச்சது வேஸ்ட் தானே அது. அப்போ நான் போய் டீச்சர்கிட்ட கேட்டேன், டீச்சர் என்ன டீச்சர் செய்யறது இப்படி சொல்றேன்னுமெண்ட, நீ இந்த பாடமா எடுத்தனியா, அவங்களே அப்பதான் கேட்டாங்க. அப்போ எனக்கு அவையே ஷோக்காக பார்த்துச்சுன்னா, அப்போ நான் அவைக்கு தெரியும் தானேன்னு தான் என்ன நினைவு,
ஆனால் அவை அதை கவனிக்கல போல இருக்கு. அப்போ பிறகுதான் நீ எடுத்த பாடம் பிள்ளைன்னு சொல்லி சொல்லிட்டு இவ்வளோ நாள் நீ இதோ எடுத்த நீ என்ன அவையே ஷோக்காகி மாறு ஒரு பாடத்தை மாறு பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் காலத்துக்குள்ளே படிச்சிருவே தானே நீ மாறுன்னு சொல்லி அப்போ மீடியா பாடத்தை நான் சூஸ் பண்ணினேன். சரி அதை படிப்போம்னு சொல்லி சரியான கவலையாக தான் இருந்தது, என்ன செய்கிற வேறு வழியே இல்லை, ஒரு பாடம் தானே சரி படிப்போம்னு சொல்லிட்டு மாறி எங்கள்கிட்ட ஜெஃப்னாவில் வந்து ஒரே ஒரு சார் தான் நல்லா படிப்பு பிறந்த மீடியா பாடம், அவர்கிட்ட படித்தா நான் நல்லா செய்வேன்னு சொல்லி வேறு பிள்ளைகளும் சொல்லியிருந்தது. அப்போ சரியேன்னு சொல்லிட்டு எங்களோட டியூஷனில் இல்லை அவர், வேறே ஒரு டியூஷன் தான், அங்கே போய் நான் சார்கிட்ட போய் இப்படி பிரச்சனையை சொல்லி படி சாரும் எனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவர், வேறு பிள்ளைகள்கிட்ட நோட்ஸ் வாங்கி ஃபோட்டோ காப்பி எடுங்கன்னு சொல்லி சார் நல்லா படிப்பிச்சிருந்தவர். இருந்தாலுமே எனக்கு அதுவும் ஒரு பிரச்சனையாக இருந்தது என்னன்னு சொன்னால், தமிழும் கிறிஸ்டியன் சிவிலைசேஷனும் வேறு டியூஷனில் படித்தது. அப்போ அங்கே இருந்து மாறலாது, ஏன்னா அவர்கிட்ட படித்தது அவர்கிட்ட தான் படித்து முடிக்கணும் ஃபுல்லாகவே, அப்போ இவர்கிட்ட இங்கே போகணும், அது சில நேரம் டைம் கிளாஷ் பண்ணும், ஒரே டைமில் வரும், அப்போ ஒன்றுமே செய்யலாது, எங்கே போகிறேன்னு தெரியாமல் நான் மாறி மாறித்தான் டியூஷனுக்கே போய்க்கணும். இந்த நிறைய நாள் உண்மையாகவே நிறைய நாள் நான் போகலை மீடியாவுக்கு, நான் போகலை, ஏன்னா அவர் நிறைய டைம் அந்த டியூஷனில் எடுப்பார். அப்போ நான் அங்கே போகலை, எனக்கு டைம் மாற நேரம் தான் போவேன். அப்போ இங்கே ரெண்டு பாடம் அங்கே ஒரு பாடம் என்னபடியாக கூடுதலாக இங்கேயும் போய் அங்கேயும் போய் ஒரு மாதிரி கடைசி நேரம் சரியான போட்டிருக்கேன். அடிச்சு பார்த்தீங்கன்னா வெறும் அதில் வந்து இவங்கட வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அவங்களுக்கு வந்து 15,000 ரூபா சேராணியமாக தந்துருந்தவா. அதில் நான் சொன்ன விஷயம் என்னென்னா, ஒரு சில பிரச்சனைகளையும் தாண்டி படிச்சிருந்தபடியே தான் நான் அப்ரிசியேட் பண்ணினேன். இல்லாட்டி வந்து இப்போ ஓகே ஏஎல் பாஸ் பண்ணுற வந்து இப்போ நார்மலாக எல்லாருமே பாஸ் பண்ணினேன் விஷயம் இல்லாத ஒரு காலகட்டம் வந்துட்டு, ஏன்னா எல்லாருமே நார்மலாக இப்போ இப்போ ஜெனரேஷனில் வந்து எல்லாருமே டியூஷனுக்கு போகணும் படிக்குதுல எல்லாருமே நார்மலாக. அப்போ அது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அந்த அதை கொஞ்ச நாள் படித்து பாஸ் பண்ணுறன்ற வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா வருஷம் படிக்கணும், 2.5 வருஷம். அப்போ அந்த 2.5 வருஷம் படிக்க வேண்டிய பாடத்தை ஒரு 8 மாதத்துக்குள்ளே படிச்சு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துக்கோ. அதுக்காகத்தான் இப்போ விவாகம் இதில் உங்களுக்கு காட்டி சொல்லணும் இந்த விஷயத்தன்னு சொல்லி, ஏன்னா மற்ற வந்து பிள்ளைகளுக்கும் தெளிவு இருக்கணும், உங்களுக்கும் தெளிவு இருக்கணும் எடுக்கிற பாடம் வந்து என்னென்ன பாடம்ன்றதை குறித்து. இப்போ அடுத்தெடுக்க போகிற பிள்ளைகள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதை பற்றி தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதாவது எல்லா விஷயத்திலுமே அது பொருந்தும். ஒரு விஷயத்தை நாங்க செய்ய போறோம்னு சொன்னா அது சம்பந்தமான தகவல்களும் நாங்க இனி ஜுனிக்கு போறதா இருந்தாலும் அதை பற்றி நான் அறிவு தேவை. நாங்க எங்களுக்கு வந்து யாருமே வந்து சொல்ல மாட்டோம், நாங்க தான் எல்லார்ட்டையும் போய் கேட்கோம், டீச்சர்ஸோ அல்லது எங்கட ஃப்ரெண்ட்ஸோ வந்து எங்களுக்கு சொல்ல மாட்டினோம், சொல்லவே மாட்டினோம். நீங்க எப்படி போனாலும் அது உங்களை பொறுத்ததுதான், நீங்களா தான் தேடணும். போனா கூட அங்க போய் நீ என்ன இங்க எங்க மறந்து இருக்கு இங்க ஒருத்தரும் உங்களுக்கு சொல்லி தர மாட்டீங்க, எல்லாமே நீங்களா தான் செய்யணும். அது மாதிரி ஒரு பேங்க் போனாலும் இப்ப இப்ப காலம் அப்படி மாறிட்டுது, ஏன்னா இப்ப ஹெல்ப் பண்ற உலகமே இல்லை, இப்ப எல்லாமே சுயநலம், தாங்க தாங்க வாழணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டோட மட்டும்தான் இருக்குன்னு மட்டுமடி மற்றவனுக்கு ஒரு உதவி ஒன்று செய்யணுன்ற அளவுக்கு இல்லை. அப்ப நாங்களே எங்களோட அறிவை வளர்த்துக்கொண்டு அடுத்தது நாங்க என்ன செய்யணும், ஜுனிக்கு போறதா இருந்தாலுமே நாங்க யார்கிட்டையும் கேட்டே ஆகணும், யாருமே வந்து சொல்ல போறதில்ல. அப்ப அந்த விஷயங்கள நாங்க நானும் கொஞ்சம் இதா இருந்துட்டேன், நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துருக்கலாம். கொஞ்ச காலம் மீடியா மட்டும்தான் படிச்சு, மீடியா மட்டும்தான் மனசளவுலேயும் சரியான கஷ்டமா இருந்தது, என்னடா பாஸ் பண்ணாட்டி என்ன செய்யறது திருப்பி படிக்கிறது அப்படி நிறைய ஒரு மண்டைகள் ஓடிக்கொண்டே இருக்குமே, என்ன செய்யறது என்ன செய்யறேன்னு கடைசி நேரம் சரியா கஷ்டப்பட்டுட்டேன்னு தான் சொல்லணும் உண்மையை சொன்னா. அப்படி இருந்துமே நான் அப்புறம் எக்ஸாமுக்கு அட்மிஷன்லாம் போட்டு சரி ஒரு நம்பிக்கை இருந்தது, நம்பிக்கை ஒன்று இருந்தது, சரி என்னால் ஏலும் நான் இதை செய்து முடிப்பேன் சொல்லி ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தபடியா தான் இந்த ரிசல்ட்ஸே வந்ததுன்னு சொல்லணும். A2B என்ன ரேங்க் உங்களுக்கு? 283. 400 கிடைக்கும் அப்படியே?
என்னன்னு சொன்னா அவங்க வந்து ரத்தொருத்தான சொந்தமே இல்லை. அதான் எங்களோட குடும்பத்துல ஒரே ஒரு ஆள் மாதிரி. உண்மையா தன் என்ன வேணும்னு தான் கேட்பா. எனக்கு விரும்பினது போடுறது இல்லையானே, என்ன வேணும்னு தான் கேட்பா. எங்களை கேட்கற நாங்க வந்து இல்ல ஓகே எங்களுக்கு நீங்க உண்மையிலேயே எனக்கு கண்ண டிஷர்ட் நடக்கிடாது. அவ்வளோ டிஷர்ட்டும் அதில் முக்காவாசி டிஷர்ட்டுமே எனக்கு அவள் அந்த ஃபஸ்ட் டைம் அந்த பார்சலில் கணக்கு டிஷர்ட் வந்து தெரியுமா, அப்போ அதெல்லாம் கிடக்கு. அது மாதிரி வந்து ஜீன்ஸுகளில் அப்போ நான் சொல்லியிருந்தேன், ஜீன்ஸ் என்கிட்ட பெருசாக இல்லை, ஒன்று ரெண்டு ஜீன்ஸ் தான் நல்ல ஜீன்ஸுகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த முறை ஜீன்ஸும் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கிறேன், அதே முறுக்கா பார்ப்போம் என்ன மாதிரின்னு. சரியோ ஓகே, இப்போ வாங்க நாங்கள் பார்சலை ஓப்பன் பண்ணுவோம். செகண்ட் ஓடுதா? ஓகே, இப்போ வந்து எங்களுக்கு என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதலாக வந்து நாங்கள் ஜெமிக்கு இந்த கிஃப்டை கொடுப்போம். இது வந்து ஜெமிக்கு தான் வந்திருக்கு இந்த பேக். இந்த பேக்கை பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, போடுங்க இந்த பேக் உங்களுக்கு படிவாக இருக்கும்னு சொல்லி பார்க்க. இந்த பேக் உங்களுக்கு ஏழு ஏழு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்த முடியும். உங்களுக்கு கிஃப்டாக வந்துருக்கு இந்த பேக் வந்திருக்கு. இதுக்கு என்ன வைக்கிற, ஃபோன் வைக்கக்கூடிய மாதிரியா? ஃபோன் வைக்கக்கூடிய மாதிரி வந்திருக்கு. என்ன இதுக்குள்ளே அப்படி ஃபோனை வச்சு போட்டு இதுக்குள்ளே? ஓகே, இப்போ வந்து அடுத்த வந்து எனக்கு வந்திருக்கிறத பாருங்களா. இது வந்து என்னென்னு உங்களுக்கு தெரியும் தானே, பார்க்க தெரியுதானே இது என்னென்னு சொல்லி. இதில் என்ன காரணம்னு சொன்னேன், இது நான் கேட்டேன் நான் அவங்கள்ட்ட என்னென்னு சொன்னால், இது செல்ஃபிஸ்டிக். இது இங்கே இப்போ எவ்வளோ போகுதுன்னு சொன்னால் 3500 4000 போகுது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் சந்தி வழியெல்லாம் போட்டு விற்றவங்க 300 ₹400 விற்றவங்க, அது குவாலிட்டியானது கம்பியில் குவாலிட்டியானது விற்றவங்க 300 ₹400. ஆனால் இப்போ அந்த சந்தி வழியை போட்டு அதெல்லாம் முடிஞ்சுது. இப்போ வந்து 3000 ₹4000 கடை வழியே இருக்குது. ஆனால் அந்த கடையில் வாங்குறது வந்து கொஞ்ச நாள்லேயே அந்த மேலே அந்த ஒரு பெண்டு வந்து உடஞ்சிடும். 3000 ₹ வாங்கியிருக்கிறேன், 4000 ₹ வாங்கிக்கிறேன், 5000 ₹ நான் வீடியோ செய்யக்கெல்லாம் வாங்கியிருக்கிறேன். ரெகுலராக செஞ்சவனுக்கே காசுகளும் டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு வர காசுகளும் கிடைச்சி லெவலுக்கு அதில் வச்சுலாம் அடிக்கடி வாங்குவேன். ஆனால் உடஞ்சிடுஞ்சு ஒரு கட்டத்தில் எனக்கு விருப்பமே இல்லாமல் போயிட்டு வாங்குறதுக்கு. அப்போ நான் அதை சொல்லியிருந்தேன், நான் இப்படி எனக்கு சரி வருது இல்லை, இதை நீங்கள் வாங்கி எனக்கு தாங்கன்னு சொல்லி வந்திருக்க பாருங்க. இதை வந்து இப்போ என்னென்னு சொன்னால் இப்படி இதில் வச்சுட்டு இப்படி இதை செஞ்சுட்டு இப்படி செஞ்சுட்டு இப்படி வீடியோ செலுத்துன்னு போகலாம். இது ஃபிட் பண்ணணும் மடியா, மடியாக ஃபிட் பண்ணணும். ஓகே, இது வந்து எங்களுக்கு கிடைச்சது மடியாக இருக்கா, ஃபிட் பண்ணுங்க. ஒரு முக்கியமான சாமான் உண்டு எனக்கு, இது உண்மையாக ஒரு முக்கியமான சாமான். ஏன்னா வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக எடுக்கிறே இல்லை தான், இருந்தாலும் இது எனக்கு இருந்தால் எனக்கு ஒரு கன்ஃபிடென்ட்டாக செய்யக்கூடிய மாதிரி. ஏன்னா இன்னொரு பிடிச்சிக்கோ நிற்க தவிர, நானே இந்த கையால் நோம்பில் அப்படி பிடிச்சிக்கொண்டு விரும்பின வீடியோஸ் என் சந்தோஷத்துக்கு நான் எடுத்து போட்டுருவேன், அது எனக்கு ஒரு விருப்பம். ஓகே, இது பத்திரமா வைக்கணுமே, இது இப்படி ஃபிட் பண்ணுறது. சரிங்க, ஓகே. இது இது ஓகே, இது என்னென்று சொன்னால் இந்த செருப்பு வந்து எங்களுக்கு போன முறை எனக்கு ஒரு இவங்க தான் எனக்கு தந்துருவங்க. எனக்கு ஒரு சோடி இப்படி வந்திருந்தது, அப்பாக்கும் ஒரு சோடி தந்திருந்தவங்க இப்படி இப்படி ஒரு பேட்டர்னில். அதை எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு ஆசைப்பட்டவங்க அடையே படியாக இருக்கிற அடையே எனக்குன்னு சொல்லண்டு அடையவுக்கு தர சொல்லியான்னு சொல்லி நான் அப்போ அவங்கள்ட்ட எப்படி சொன்னான்னு சொன்னால் சொல்லியிருந்தேன், அவங்களோட பொடியங்களும் பார்த்து சந்தோஷப்பட்டிருந்தவங்க ஆசைப்பட்டிருந்தவங்க இப்படி போடணும்னு சொல்லி. அவங்க உடனே சொன்ன விஷயம், தம்பி நான் அடுத்த முறை சொல்லிட்டா போட்டு வரணும், உங்களுக்கு 3 சோடி போட்டு வரணும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுங்கன்னு சொல்லி. ஸோ இந்த முறை எனக்கு வேறையில், ஏன்னா எனக்கு வந்தது எல்லாமே கிடக்கு, என்கிட்ட ஷூ இருக்குது, செருப்பு எல்லாமே இருக்குது, என்ன போன முறை எல்லாம் வந்து இருக்குது என்கிட்ட. அப்போ எனக்கு தேவையில்லை. இது வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறதுக்கு இந்த இதில் ஒரு சோடி, மூன்றுமே ஒரு இதே கலர்லாம் கேட்டவங்க, அவங்க கேட்டதும் இதே கலர் தான், நான் இதே மாதிரி ஒன்று வச்சுருந்தேன் முதல். அப்போ அதுக்காகத்தானே அது கிடக்கு என்கிட்ட. இப்போ இந்த பாருங்க 3 சோடி உண்மையிலே பாருங்க. இப்போ எங்களுக்கும் உதவி செஞ்சு எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் செய்யினேன். அப்போ எல்லாமே பிராண்ட், இப்போ பாவிச்சது கூட இல்லை, பாவிச்சது வந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க பார்த்து பார்த்து எங்களுக்கு செய்கிறாங்க பாருங்க. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டவங்கன்னு சொல்லி ஆசைப்பட்டு உண்மையான யாருமே புகழணுமெண்டோ இல்லைன்னு சொன்னால் யாருக்குமே அடிமைப்படுறாளோ இல்லைன்னா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்னோட இருக்கிற ஒரு சில உறவுகளுக்கு தெரியும் நான் வந்து
காசு இப்போ கூட அனுப்பினா இல்லை இவ்வளோ அவன் காணும்னு சொல்கிறாள் தான் நான். ஏனென்னு சொன்னால் என்ற லைஃப் வேறு, எனக்கும் உதவி செய்கிறதுக்கு வந்து உதவி செய்கிறன்றது வந்து வடிவாக செய்யணும். நீங்கள் என்ன இவ்வளோ ஆள் வீடியோவும் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் எப்படி செஞ்சோன்ட்டு இருக்கிறோன்னு சொல்லி. ஆனால் யார்டையும் நான் அடிமைப்படுறா இல்லை, இருந்தாலும் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சி கொண்டிருக்கு. வீடியோஸ் போடாமல் விட்டு கூட இப்போயும் எனக்கு உதவி எனக்கு ரெண்டு பேர் ஒரு சில பணங்கள் வருது. நம்ப மாட்டீங்க, ஏன்னா என்ன போன முறை வந்து குகன் அண்ணா ஜெர்மன்லேருந்து வந்திருந்தவர், அவர் இப்போ கிட்டல தான் அவரே எனக்கு அறிமுகம். ஆனால் அவர் எல்லாம் நம்ம நல்ல நம்பிக்கை ஒன்று வச்சுருக்கார். வந்த இடத்துல எனக்கு ஒரு பவர் பேங்க், ஒரிஜினல் பவர் பேங்க் ஒன்று கொண்டு வந்தார். அது போட்ட ஒரு கொஞ்சத்தில் சார்ஜரும் அது குவாலிட்டியான ஜெர்மன் சாமான்டா சொல்ல வேணும், அதை ஒன்று வந்திருந்தேன். ஏன்னா அதுமாதிரி வந்து அவர் போய்க்கு பக்கம் நம்பன காசை இந்த கையில் இப்படி தந்தார் பார்க்கன்னு சொன்ன, தம்பி இதில் ஒரு 50,000 இருக்கும் கூட செலவுக்கு வச்சுருங்கன்னு சொல்லி தந்தார். அது பெரிய ஒரு ஷோக்கு, என்னென்னா 50,000 சும்மா ஒரு கொஞ்சம் காசில் 50,000 காசு இப்படி இருந்தாங்க தம்பி வச்சுருங்கன்னு தந்துட்டு போனார். அதெல்லாம் பெரிய ஒரு விஷயம். அது பெரிய விஷயம்னு தாண்டி அவருக்கு நன்றி சொல்கிறேன் அதுக்கெல்லாம். ஏன்னா உண்மையிலே எனக்கும் அவ்வளோ தேவைகள் இருக்குது, இருக்கிற மத்தியில் தான் நான் இப்படியான உதவி திட்டங்கள் செய்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கும் அதால் ஒரு பிரயோசனம் கிடைக்கிறது வந்து நான் அதை மறைக்கவும் இல்லை ஏற்றுக்கொள்கிறேன். அது எனக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல. ஏன்னா நான் வந்து எவ்வளோ விஷயங்களை அர்ப்பணிச்சு தான் போகிறேன். நீங்கள் கடைசியாக நான் உங்கள் மட்டக்களப்பு போனேன், அது வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நான் கேட்டு பாருங்கள். ஒரு 2-3 நாள் நான் படுத்த படுக்க, ஏன்னா நேரிக்க பயங்கரமாக நோவு ஒழிக்கிட்டு இந்த கை ரெண்டும் வீங்கிட்டு, இந்த ரெண்டு கையும் வீங்கிட்டு ஏன்னு நினைக்கிறீங்கள், ஒரு பக்கத்தால் கீரை போட்டு போடு பைக் இடையில நின்று கிளிநொச்சியில் நின்றுட்டு அப்புறம் அதை தள்ளி கொண்டு வந்தது இன்னொரு என் ஃப்ரெண்டும் இங்கே இந்த மாதிரி தள்ளி. ஸோ இதெல்லாம் நான் என்னத்துக்காக சொல்கிறேன்னு சொன்னால், நான் கஷ்டப்பட்ட ஏதோ பெரிய ஏதோ சாதனை படைச்சிட்டேன்னு சொல்லலை. எனக்கு இருக்கிற ஆர்வத்துக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுறபடி தான் நான் அதை செய்கிறேன். இல்லாட்டி நான் செய்ய மாட்டேன். இல்லாட்டி நான் என்னென்ன செய்வேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்க எப்படி நான் செய்கிறது? அங்கே பாருங்கள், ஒட்டியோ ஒரு குடும்பத்துக்காக நாங்கள் மட்டக்களப்புக்கு போயிருந்தோம். நாங்கள் அந்த ஒரு பிள்ளைங்க வீடியோ பார்த்துனீங்களா, அந்த ஒரு அக்காவரால் காய்ச்சிருந்தவா சரியான காவலை, அவங்களுக்கு வந்து நாங்கள் கூடணும், பெரிய கூடணும் கட்டியிருக்கிறோம். இந்த இப்போ ஃபோட்டோவில் பார்க்குற இந்த கூடு வந்து கட்டியாச்சு. அதுமாரி வந்து அவங்களோட மெலசல கூடத்தில் வந்து ஒரு அடைப்பு ஒரு ஏதோ ஒரு பைப் வந்து ஒரு பிரச்சனை இருந்தது, அதுவும் செஞ்சு இப்போ அவங்க அந்த அவங்களோட வீட்டை இருக்கிற வருஷமே யூஸ் பண்ணுறாங்க. அந்த பிள்ளை சொல்லியிருந்தது நாங்கள் வேறு எங்கேயோ தான் போகிறோம், நாங்கள் அவை வந்து பேசினே இருந்துட்டு அப்படியெல்லாம் சொல்லியிருந்தது. இப்போ நீட்டாக எனக்கு பாருங்க, நான் கஷ்டப்பட்டு போனேன் ஆனால் இப்போ எனக்கு சந்தோஷம். ஏன்னா அந்த பிள்ளைக்கு அந்த வருஷமும் திருத்தியாச்சு, அதுமாதிரி வந்து ஒரு பெரிய கூடு அந்த பிள்ளை கோழி கூடு கட்டணும்னு ஆசைப்பட்டு அதுவும் செஞ்சாச்சு. அவ்வளத்துக்காக தான் நான் கஷ்டப்பட்டு போய் வந்தேன். மற்றும்படி எனக்கு கிணவர் கேட்டிருந்தேன், என்ன ஒரு குடும்பத்துக்காக மினக்கட்டும் மட்டக்களப்பு அதுவும் பைக்கில் போறீங்களேன்னு சொல்லி கேட்டிருந்தவன் வேற எந்த நோக்கத்துக்காக கேட்கலையே, என்னத்தானே கேட்டது இல்லைன்னு சொன்னா என்ன கேட்க என்ன நம்பித்தானே அந்த பிள்ளை கேட்டு, அவ்வளோ தூரத்துலேருந்து அண்ணா வந்து உதவி செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தேன் அந்த பிள்ளைக்கு. அதுக்காகத்தான் நான் அந்த உதவி செய்ய வேண்டி வந்தது. கிணபேர் பார்த்துனீங்க, வீடியோ பார்த்துனீங்க, அது செஞ்சிருந்த நாங்கள் காசு கொடுத்துருந்த நாங்கள் அந்த பிள்ளையே ஆக்களை வச்சு கூடலாம் படி நிலக்கூடு கட்டி அது மாதிரி வந்து டாய்லெட்டும் திருத்தி மிச்ச காசு செலவுக்கு எடுத்துருப்பி. ஆனால் இன்ன மாதிரி தேவைகள் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு எங்களால் போகவும் இல்லை. எனக்கு சந்தோஷம் அந்த டாய்லெட் ஒன்று திருத்தி கொடுத்து, ஏன்டா பொம்பளை பிள்ளை அங்கால ஒரு பேரை வீட்டை போய் பேச்சு வாங்குறன்றது ஒரு கவலையான விஷயம். ஓகே, அடுத்ததை பாருங்க, இதை பிடிங்க, இதை பாருங்க, ஜீன்ஸ். இது நான் சொல்லி விட்ட ஜீன்ஸ் ஒன்று, இந்த கீழே வந்து அந்த சுருக்கு மாதிரி இப்படி வச்சது, இந்த இப்படி வச்சு ஜீன்ஸ் நான் கேட்டுறேன் அவங்கள்ட்ட. ஏன்னா அவங்க கேட்டவங்க என்ன வேணும்னாக்கன்னு சொல்லி கேட்டவங்க, நான் சொன்னால் என்னோட தேவையான ஷர்ட்டுகள் இருக்குது, டி ஷர்ட்டுகள் இருக்குது, எனக்கு ஜீன்ஸ் தான் தேவைன்னு சொல்லி சொல்லியிருந்தேன்னா. ஸோ எனக்கு ஒரு ஜீன்ஸும் வந்திருக்கு. அவ்வளோதான், இது ஒரு சின்ன பாசல் உண்டு. என்னென்னு சொன்னால் அவங்க இப்போ தங்கச்சின்ற பர்த்டே தங்கச்சின்ற அந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்காக ஒரு சின்ன கிஃப்டோடு அனுப்பணுன்றதுக்காக அனுப்பிவிட்டவங்க எனக்கு தேங்க்யூ. இதுக்காக எனக்கு இது மிகவும் முக்கியமான ஒரு சமயம், என்ன வீடியோஸ் எடுக்கிறதுக்கு தான், வேறு எதுக்கும் இல்லை. ஓகே, இப்போ நன்றி. இந்த காணொலியை பார்த்தாக்கள் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கோ, ஏதாச்சும் பிழையாக காய்ச்சிருந்தாலும் அதையும் சொல்லுங்க. ஏன்னா நான் வளமையாக அதெல்லாம் சொல்கிற விஷயங்கள் என்ன, நாங்கள் வந்து ஏதோ அறிவான ஆக்களோ இல்லைன்னு சொன்னால் வீடியோ கொண்டு எப்படி கேட்கணுமோ எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இப்போ பழகி கொண்டிருக்கிறார்கள், அதை விட நாங்கள் ரெகுலராக செய்கிறாக்களும் இல்லை, எங்களுக்கு நாங்கள் டச்சிலையும் இல்லை. வீடியோண்டா இப்படி தான் தூங்கணும் இப்படி தான் செய்கிறோம், எங்களுக்கு முடிஞ்ச தெரிஞ்ச மாதிரி செய்கிறோம். ஓகே, இன்னொரு இனி என்னென்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு வாக்கு ஃப்ரீ இருக்குது, அதுக்கு என்ன படிக்கிறீங்க, படிக்கிறது போகிறீங்களோ இங்கிலீஷ் தான் மிகப்பெரிய சரியான சந்தோஷம். ஓகே, இந்த காணொலி கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்கள் இன்னும் ஒரு காணொலியோட சந்திப்போம். நன்றி, பாய் பாய்.